பிறகு உனக்கு இதே வேலையா போச்சா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தையோட வர நம்மளான உதவிய நாலு பேருக்கு செய்யணுமா தேரையா? சத்யா கிளாஸுக்கு போ. உன்னை போலவே உன் மனசும் இருக்கு. நானும் உனக்கு ஒரு உதவி செய்யலான்னு நினைக்கிறேன். உதவியா சொன்னா தப்பா நினைக்க மாட்டியே? உங்க மேல எனக்கு ரொம்ப 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 பிரியம். தப்பா நினைக்க மாட்டேன். சொல்லுங்க. ஒரு துணையும் இல்லாம நீ இருக்கிறத பாக்கும்போது உன் மேல எனக்கு அனுதாபம் தான் ஏற்படுது. உனக்கு துணையா நான் இருக்கலாம் நினைக்கிறேன். அப்படின்னா உன்னை நான் கல்யாணம் செஞ்சுக்கலாம் நினைக்கிறேன். ஏன் அழகு சிரிக்கிற? உண்மையிலே உங்களுக்கு உதவுற மனசு இருக்கா? என்ன சந்தேகப்படாத, உன் மனசு மாதிரி தான் என் மனசும். என் மேல பிரியம் இருக்கா? இருக்கு. நான் சொல்றபடி கேப்பீங்களா? சொல்லு, கேக்குறேன். அப்படின்னா நீங்க மீனாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அழகு, நீ என்ன சொல்ற? மீனாவா? அது யாரு? அவ என் சிநேகிதி. பாவம், அவளுக்கு 10 வயசு இருக்கும்போது எலும்புள்ளவாதம் வந்து ஒரு காலு விளங்காம போச்சு. அதனால அவளை யாரும் கட்டிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க அம்மாவும் அவளும் அழுதாங்க. எனக்கும் அழக வந்துச்சு. உங்க மனசு நல்ல மனசுனா நீங்க அவளை தான் கட்டிக்கணும். எனக்காக கட்டிக்கோங்க. ஓதிரியா அவ காலு தான் நொண்டி, ஆனா ரொம்ப 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 நல்லவ. யோசிச்சு சொல்லுங்க, நான் வரேன். என்னப்பா சங்கர்? ஒண்ணும் இல்லம்மா, தாகம் தாகம். மோர் தரட்டுமா இல்ல காபி வேணுமா? மோரே போதும். ராத்திரி பூரா படிச்சுக்கிட்டு இருக்கேன். கண்ணுக்கு வேலை அதிகமா கொடுத்தா உடம்பு சூடாகத்தான் செய்யும். நீ போ, நான் மோர் கொண்டு நிலைமையில நீங்க கணத்து பக்கம் எதுக்கு தனியா வந்தீங்க? அம்மா கொத்த தலைவலி, நொச்சல பறிச்சிட்டு போலான்னு வந்தேன். நல்ல வேளை நான் குளிக்க வந்தேன், சரியா போச்சு. இல்லைன்னா கொஞ்சம் இருங்க, வரேன். இந்தாங்க.
துண்ட பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சிரமமே வேண்டாம். உங்க வீடு எங்க இருக்குன்னு சொன்னா நானே வந்து வாங்கிக்கிறேன். கீழே தெருவில் நிண்டி மீனா வீடு எதுன்னு கேட்டேன். யார் வேணா சொல்லுவாங்க. நீங்க மீனாவை தான் கல்யாணம் பண்ணிக்கலாம். அவ காலு தான் நொண்டி, ஆனா ரொம்ப 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 நல்லவ. எங்க இத மறந்துட்டீங்களே? நடக்க போகுது.